ஹாய் ஹலோ ஆல் தமிழ் பில்ஸ் நேர்களுக்கு வணக்கம். டோ நாள் அப்படிங்கிறது 25 மணி நேரமாக மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை கேட்கறதுக்கு எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமி ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரமாக இருந்து 25 மணி நேரமாக மாறப்போகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். பட் இதை தொடர்ந்து நடக்க போகும் விளைவுகளை பற்றி சொன்னால் இன்னுமே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும். அப்படி என்னென்னா நடக்க போகுது, இந்த விளைவுகள்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் முக்கிய காரணம் எதுன்னு பார்த்தோம்னா சந்திரன் தான். பூமியும் சந்திரனும் ரொம்ப காலமாகவே ஒன்றோடு ஒன்று துணையாக தான் இருந்துட்டு இருக்கு. சந்திரன் மற்றும் பூமிக்கான நெருக்கம் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறதுல. ஏன்னா சந்திரன் ஆண்டுக்கு 3.8 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவில் பூமியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகுது. இதை வந்து நாசாவோட விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1969 ஆண்டு நாசா வந்து அப்போலோட மிஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மிஷன் மூலமாக சந்திரன்ல ரெஃப்ளெக்டிவ் பேனல்ஸ் அப்படிங்கிற ஒரு சில பேனல்ஸை வச்சுட்டு வராங்க. இந்த பேனல்ஸை அதுக்கப்புறமாக கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு சில உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமியை விட்டு விலகி செல்லுது அப்படிங்கிறது தான். கேட்கறதுக்கு கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்கும். ஆனா விண்வெளி நிகழ்வாக இதை பார்க்கும்போது பல விதமான விபரீதங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறத சொல்றாங்க. முதல்ல ஏன் இந்த பூமியை விட்டு சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இதுக்கு முதல்ல சந்திரன் ஏன் பூமியை சுத்திட்டு வருது அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்மளுக்கு இந்த சந்திரன் ஏன் இந்த பூமியை விலகி செல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால புரிஞ்சிக்க முடியும். சந்திரன் இந்த பூமியை சுற்றி வருவதற்கு முக்கிய காரணம் எதுன்னு பார்த்தோம்னா நம்ம பூமியோட ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லப்படுற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். நம்மளோட பூமியில இருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கிராவிடேஷனல் ஃபோர்ஸால சந்திரன் வந்து இழுக்கப்படுது. இதன் காரணமாக தான் இந்த பூமியை நிலவு வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு. பட் அதே நேரத்துல நிலவு கிட்டும் ஒரு சில கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கு. இதன் விளைவாக நிலவு என்ன பண்ணுனா பூமியை கொஞ்சமாக இழுக்குது. சந்திரன் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்ட்னால நம்ம பூமியை இழுக்கிறனாலதான் நம்மளுக்கு டைடல் வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இதன் காரணமாக தான் நிலவு வந்துட்டு ஒரு கிக்பேக் எஃபெக்ட்டுக்கு போகுது, அதாவது ஒரு வகையான பின்னடைவை சந்திக்குது. சோ இந்த பின்னடைவு தான் சந்திரன் பூமியை விட்டு விலகி செல்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. இப்படி நிலவு வந்து நம்ம பூமியை விட்டு விலகி செல்லும் போது 3 முக்கியமான எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுல ரொம்பவே முக்கியமான விளைவு எதுன்னு பார்த்தோம்னா ஒரு நாளோட நீளம் அப்படிங்கிறது நீண்டுட்டே போகும் அப்படிங்கிறது தான். அதாவது 24 மணி நேரமாக இருக்கிறது 24 மணி நேரம் 5 நிமிடங்களாக மாறும். இப்படி காலப்போக்கில் 25 நேரமாக ஒரு நாள் அப்படிங்கிறது மாறும். பட் இது எல்லாமே நாம நினைக்கிற மாதிரி ஒரு நாள்ல மாறிடாது. இந்த மாதிரி மாற்றத்துக்கு பல 100 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிற ஒரு அறிக்கையின் படி ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அது என்னன்னா 2.45 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியோட ஒரு நாள் அப்படிங்கிறது வெறும் 16.9 மணி நேரமாக தான் இருந்திருக்கு. இப்படி சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி கடந்த பல ஆண்டுகளாக பூமியோட ஒரு நாள் அப்படிங்கிறது இப்ப 24 மணி நேரமாக மாறியிருக்கு. இதனால நடக்க போற ரெண்டாவது விளைவு என்னன்னு பார்த்தோம்னா அது கடல்ல ஏற்படும் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. நிலவோட இந்த விலகல் காரணமாக கடல்ல பெரும்பாலுமான குளிர் மற்றும் சூடான நீரோட்டங்கள் எல்லாமே காணாமல் போக செய்யும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதன் விளைவாக ஏராளமான கடல்ல இருக்க நீர்வாழ் உயிரினங்கள் இருந்துடும். அதுக்கப்புறமாக தொடர்ச்சியாக காலப்போக்குல கடலோர பகுதிகளானது பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது விளைவு எதுன்னு பார்த்தோம்னா ரொம்பவே மோசமானது அப்படின்னு சொல்றாங்க. பூமியில நடக்க போற கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது நம்ம பூமி அப்படிங்கிறது 23.5 டிகிரி கோணத்துல சாஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தோம்னா சந்திரன் தான். இந்த குறிப்பிட்ட கோணத்துல நம்மளோட பூமியை லாக் செஞ்சிருக்கு. சோ பூமி இப்படி 23.5 டிகிரி கோணத்துல சுத்தி வரும்போது தான் பூமி நிலையான பருவங்களை கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதன் காரணமாக தான் பூமியோட துருவ பகுதிகள் அப்படிங்கிறது குளிர்ச்சியாக இருக்கு. அதாவது இந்த சீரமைப்புல இதனால சிக்கல் ஏற்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. சந்திரனை விட்டு பூமி விலகி செல்லும் போது பூமி ஒரு தள்ளாடும் கிரகமாக மாறலாம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. பட் இப்படி பூமி தள்ளாடும் போது அதே நேரத்துல வெவ்வேறு கிரகங்கள் மற்றும் விண்வெளி பொருட்களும் தொடர்ச்சியாக தள்ளப்படும் மற்றும் இழுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. இதன் விளைவாக தான் பூமியோட பருவ காலங்களும் வாழ்க்கையோட நிலைமைகளும் மாறும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஒரு கட்டத்துல நம்ம வாழும் இந்த பூமி அப்படிங்கிறது வாழ தகுதியற்ற ஒரு கிரகமாக மாறலாம் அப்படிங்கறத ஆராய்ச்சியாளர்கள் கணிச்சிருக்காங்க. முடிவாக இந்த 3 விளைவுகளுமே ஒரு 2-3 மாதங்கள்ல நடக்க போறது இல்ல. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு பல 100 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. சோ நீங்க இந்த பூமியை விட்டு சந்திரன் விலகி செல்றது பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தமிழ் பில்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.